கிருஷ்ணகிரி அருகே குழந்தை இறந்த சோகத்தில் கடந்த 3 மாதமாக மன உளைச்சலில் இருந்த தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் கணவனும் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சோக சம்பவம் அரங்கேறியது. நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ்ந்து வந்த தம்பதிகள் காற்றில் கரைந்த சோக சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 2 ஆண்டுகளாக சுக துக்கங்களை ஒன்றாக அனுபவித்து வாழ்ந்து வந்த தனது காதல் மனைவி உயிரிழந்த சோகத்தில் கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிருஷ்ணகிரியை கண்ணீர் கடலில் ஆழ்த்தி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குண்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜலபதி என்பவர் லாரி ஓட்டுநராக நாகர்கோவிலில் வேலை செய்து வந்தார். அப்போது இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அபிஷல்மியா என்ற பெண்ணும் காதலித்துள்ளனர். இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இத்தம்பதியினருக்கு கடந்த வருடம் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த சந்தோஷம் அத்தம்பதிகளுக்கு சிறிது நேரம் கூட நீட்டிக்காமல் அவர்களது தலையில் இடி விழுவது போல் சோகச் செய்தி ஒன்று காத்திருந்தது. பிறந்த குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் மனதளவில் அழுது புலம்பிய பெற்றோர் குழந்தையை காப்பாற்ற தங்களது உயிரை கொடுத்து போராடியுள்ளனர். ஆனால் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை இறந்த சோகத்தில் மன கஷ்டத்துடன் நாட்களை கடத்திய தாய் மன உளைச்சலின் உச்சிக்கே சென்று என் குழந்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று கடந்த 6ஆம் தேதி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகள் இறந்தாலும் மனைவியை தனது குழந்தையாக நினைத்து வாழ்ந்து வந்த கணவன் அபிஷல்மியா உயிரிழந்த துக்க செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனால் அவரும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைக்காக தாயும் மனைவிக்காக கணவனும் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் கல் மனதையும் கரையச் செய்கிறது.